33 ஆண்டுகளில் எப்போது கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு திறந்திருக்கின்றது என்றால் இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அணைகளுடைய பாதுகாப்பு கருதித்தான் திறந்திருக்கின்றார்கள். வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் திமுகவும் அதன் கூட்டணி வேட்பாளர்களும் தோற்கடிக்கப்படுவார்கள். தமிழ்நாட்டில் பட்டாசு விற்பனை 300 கோடி ரூபாய் தாண்டி இருக்குன்னு சொல்றாங்க. மது விற்பனை அதை விட கூடுதலா இருக்கு. மதுவை வைத்துத்தான் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படுகின்றது. மது விற்பனையை குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். ஒரு தவறு கண்டுபிடிக்கப்பட்டால் அது உடனடியாக திருத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஆயிரக்கணக்கான முறை அரசிடம் முறையிட்டும் தவறு திருத்திக் கொள்ளப்படவில்லை. பிடித்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தேவையற்ற இலவசங்களை போட்டி போட்டு அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் வாக்குக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சமே ஆகும். ஆனா இலவசமா அந்த மாதிரி வண்ண தொலைக்காட்சி பொட்டி கொடுக்கறது, மிக்சி கொடுக்கறது, கிரைண்டர் கொடுக்கறது, மின்விசில் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கூடவே கூடாது. பெண்கள் வந்து இலவசமா வந்து பேருந்துல பயணம் போகலாம், குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து வாக்குக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சமே ஆகும். காவிரி தீர்ப்பு பற்றி விவாதிக்கவும், கழுத்தடை பற்றி விவாதிக்கவும் ஈரோட்டில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தவிருக்கின்றது. இதில் சில முக்கிய முடிவுகள் எடுத்து அறிவிக்கப்படும். காவிரி தீர்ப்பை பொறுத்த அளவில் இது நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பு. 33 ஆண்டுகளில் எப்போது கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு திறந்திருக்கின்றது என்றால் இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அணைகளுடைய பாதுகாப்பு கருதித்தான் திறந்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் தீர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தவறு. இந்த நடைமுறை தவறு திருத்தப்பட வேண்டும். இதற்காக மீண்டும் இந்த வழக்கு நடுவர் மன்றத்தில் நடத்தப்பட வேண்டும். ஆக இது ஏட்டு சுரக்காயாக காணல் நீராக மாயமானாக இருந்துவிடக்கூடாது. இதை முன்னிறுத்தித்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் கழுத்தடை நீக்கப்பட வேண்டும். அரசியல் அமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். அரசியலமைப்பு சட்டப்படிதான் தமிழ்நாட்டில் அரசு அமைந்திருக்கின்றது. அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் ஏற்று தமிழ்நாடு அரசு வரும் 2024 தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். தவறினால் வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் திமுகவும் அதன் கூட்டணி வேட்பாளர்களும் தோற்கடிக்கப்படுவார்கள். தமிழ்நாட்டில் பட்டாசு விற்பனை 300 கோடி ரூபாய் தாண்டி இருக்குன்னு சொல்றாங்க. மது விற்பனை அதை விட கூடுதலா இருக்கு. ஆக பட்டாசு விற்பனை விட மது விற்பனை கூடுதலா இருக்கு. ஆக மதுவை வைத்துத்தான் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படுகின்றது, நலத்திட்டங்கள் நடத்தப்படுகின்றது என்பது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலை குனிவே ஆகும். இதை ஒழுங்குபடுத்த வேண்டும். மது விற்பனையை குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். அதே போல பட்டாசு விற்பனையையும் குறைக்க வேண்டும். தற்போது சென்னை போன்ற நகரங்களில் காற்றினுடைய மாசு அளவு 300 தாண்டி இருக்கின்றது. ஒரு சில இடங்களில் மற்ற நகரங்களிலும் மாசுபட்டு இருக்கின்றது காற்று. ஆக ஏற்கனவே பூமி பந்து சூடாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாசுபடுவதை குறைத்தால் மட்டுமே மனிதர்கள் எதிர்காலத்தில் நோயின்றி வாழ முடியும். ஒரு தவறு கண்டுபிடிக்கப்பட்டால் அது உடனடியாக திருத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஆயிரக்கணக்கான முறை அரசிடம் முறையிட்டும் தவறு திருத்திக் கொள்ளப்படவில்லை. நடப்பு ஆண்டில் இது திருத்திக் கொள்ளப்பட வேண்டும். இனிமேல் இப்படிப்பட்ட தவறு நடக்கக்கூடாது. இது நடக்குமேயானால் இந்த கீழ்பவானி பாசனம் பெறும் 4 நாடாளுமன்ற தொகுதிகள் நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கரூர் ஆகிய தொகுதிகளில் திமுகவும் அதன் கூட்டணி வேட்பாளர்களும் வெற்றி வாய்ப்பை இழப்பார்கள். 5 மாநிலங்களில் தேர்தல் நடக்கவிருக்கின்றது. அந்த தேர்தலை முன்னிறுத்தி அரசியல் கட்சிகள் ஆட்சியை பிடிப்பதற்கும் பிடித்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தேவையற்ற இலவசங்களை போட்டி போட்டு அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
தலைவர் சொல்லுகின்றார், ஒரு தேசிய தலைவர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய்க்கு குறையாத சலுகை கொடுக்கப்படும் என கூறுகின்றார். இதெல்லாம் வாக்குக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சமே ஆகும். இந்த போக்கு கூடிக்கொண்டே சென்றால் இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கடியை விட மோசமான ஒரு நெருக்கடி இந்திய நாட்டுக்கு வரும் என்பதை உணர்ந்து பாராளுமன்றம் தக்க சட்டம் இயற்றி இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லாமல் போனால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என நாங்கள் எச்சரிக்கின்றோம். அதாவது தேவையற்ற இலவசங்கள், எல்லா இலவசம் நான் சொல்ல, கல்வி இலவசமாக கொடுக்கலாம், மருத்துவ வசதி இலவசமாக கொடுக்கலாம், ஆனால் இலவசமாக இந்த மாதிரி வண்ண தொலைக்காட்சி பொட்டி கொடுக்கறது, மிக்சி கொடுக்கறது, கிரைண்டர் கொடுக்கறது, மின்மிசின் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கூடவே கூடாது. அதே மாதிரி பெண்கள் வந்து இலவசமாக வந்து பேருந்தில் பயணம் போகலாம், குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து வாக்குக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சமே ஆகும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.